மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கற்கும் பாடம் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் கற்கும் பகுதிகள் இடம்பெயர்வின் பொருள் காரணங்கள் விளைவுகள் வகைகள் நகரமயமாதல் நகரமயமாதலின் தோற்றம் வளர்ச்சி சவால்கள் இடம்பெயர்தல் ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவிற்கு வசிக்கும் இடத்தை மாற்றுவதே இடம்பெயர்தல் எனப்படும் பழங்காலத்தில் உணவைத் தேடி மக்கள் இடம்பெயர்ந்தனர் பெரும்பாலான மக்கள் காடுகளில் வாழ்வதை தவிர்த்து நாகரீக வாழ்க்கையை பின்பற்ற தொடங்கியபோது வளமான நிலம் மற்றும் வளர்ப்பு விலங்குகளுடன் உறவை மேம்படுத்திக் கொண்டனர் இடம்பெயர்வுக்கான காரணிகள் சாதகமான காரணிகள் ஒரு இடத்தை நோக்கி மக்களை ஈர்க்கும் காரணிகள் சாதக காரணிகள் அல்லது இழுக்காரணிகள் என அழைக்கப்படுகிறது இது நகர வாழ்க்கை வேலைவாய்ப்பு பணம் மருத்துவம் கல்வி உணவு அமைதி இவை இழுக்காரணிகளாகும் பாதகமான காரணிகள் அல்லது உந்து காரணிகள் மக்களை தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேறச் செய்யும் காரணிகள் உந்து காரணிகள் அல்லது பாதக காரணிகள் என அழைக்கப்படுகிறது போர் ஏழ்மை நலிந்த வேளாண்மை காலநிலை பேரிடர்கள் இவை உந்து காரணிகளாகும் ஆகும் இடம்பெயர்வுக்கான காரணிகள் ஒன்று சூழியல் அல்லது இயற்கை காரணங்கள் எரிமலை வெடிப்பு நில வெள்ளம் வறட்சி போன்றவை இவ்வகை இடம்பெயர்வுக்கான முக்கிய காரணிகளாகும் பொருளாதார காரணிகள் வளமான வேளாண் நிலம் வேலைவாய்ப்பு தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற பொருளாதார காரணிகள் புலம்பெயர்வோரை ஈர்க்கின்றன மூன்று சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள் பெண்களின் திருமணத்திற்கு பின் இடப்பெயர்வு புனித யாத்திரைகளுடன் தொடர்புடைய இடம்பெயர்தல் நான்கு மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள் வயது பாலினம் அதிக மற்றும் குறைந்த மக்கள் தொகை போன்றவை இடப்பெயர்வுக்கான முக்கிய காரணங்கள் ஆகும் ஐந்து அரசியல் காரணங்கள் பல்வேறு அரசியல் காரணங்களாக காலணி ஆதிக்கம் போர்கள் அரசாங்க கொள்கைகள் போன்றவை காலங்காலமாக இடம்பெயர்தலில் முக்கிய பங்கை வகித்து வருகின்றன இடம்பெயர்வின் வகைகள் மூன்று வகைப்படும் ஒன்று நிர்வாக எல்லை அடிப்படையில் இடப்பெயர்வு இரண்டு விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்தல் மூன்று கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்தல் ஒன்று நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்தல் உள்நாட்டு இடப்பெயர்வு சர்வதேச இடப்பெயர்வு என இரு வகைப்படும் உள்நாட்டு இடப்பெயர்வு நான்கு வகைப்படும் ஒன்று ஊரகத்திலிருந்து நகர்ப்புற நோக்கிய இடப்பெயர்தல் இரண்டு நகரத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்தல் மூன்று ஊரகத்திலிருந்து ஊரகத்திற்கு இடம்பெயர்தல் நான்கு நகர்ப்புறத்திலிருந்து ஊரகப் பகுதிக்கு இடம்பெயர்தல் சர்வதேச இடப்பெயர்வு ஒரு நாட்டின் எல்லைகளை கடந்து நடக்கும் இடப்பெயர்தல் சர்வதேச இடப்பெயர்தல் என அழைக்கப்படுகிறது விருப்பத்தின் அடிப்படையில் இடப்பெயர்வு இரண்டு வகைப்படும் ஒன்று தன்னார்வ இடப்பேர்வு இரண்டு தன்னார்வமில்லாத கட்டாய இடப்பெயர்வு தன்னார்வ இடப்பெயர்வு தனிநபர்களின் விருப்பத்தின் பேரிலும் முயற்சி மற்றும் முன்னெடுத்தல் மூலம் தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் வசதியான இடத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையிலும் நடைபெறும் இடப்பெயர்தல் தன்னார்வ இடப்பெயர்வு எனப்படுகிறது கட்டாய இடப்பெயர்வு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இடப்பெயர்வு நடைபெறுமாயின் அது கட்டாய இடப்பெயர்வு எனப்படும் காலத்தின் அடிப்படையில் இடப்பெயர்தல் மூன்று வகைப்படும் ஒன்று குறுகிய கால இடப்பெயர்வு இரண்டு நீண்டகால இடப்பெயர்வு மூன்று பருவகால இடப்பெயர்வு குறுகிய கால இடப்பெயர்வு இவ்வகையான இடப்பெயர்வுகளில் குடியேறுகள் பூர்வீக இடத்திற்கு திரும்புவதற்கு முன் குறுகிய காலம் மட்டுமே குடிபெயர்ந்த இடத்தில் தங்குவர் நீண்டகால இடப்பெயர்வு இந்த இடப்பெயர்வில் குடியேறுகள் குறைந்த சில வருடங்களாவது குடியேறிய இடத்தில் தங்கியிருப்பார்கள் பருவகால இடப்பெயர்வு இந்த இடப்பெயர்வில் பொதுவாக மக்களில் ஒரு குழுவினர் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தின் போது தன் பூர்வீக இடங்களிலிருந்து குடிபெயர்ந்து அப்பருவத்தின் முடிவில் மீண்டும் திரும்பிவிடுவர்